அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர் தாமோதரன் அவர்களுடைய அடுத்த கேள்வி இதோ. ஐயா வணக்கம். நம்ம ஊர்ல தேர்தல்னு வந்ததுன்னா பல ஜோதிடர்கள் வந்து இந்த கட்சி தலைவர்களோட அந்த ஸ்டார் எல்லாம் வச்சு ராகு கேது இந்த இந்த ஸ்டார் அங்க போகும் அந்த ஸ்டார் இங்க போகும்னு சொல்லி நிறைய ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்களும் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த கட்சி தலைவர்களோட அவங்களோட அந்த ராஜதந்திரம் அந்த திறமை அதெல்லாம் வச்சு அந்த கட்சியோட மூவ்மெண்ட்டை வச்சு யார் இங்க போவாங்க யார் எங்க வருவாங்க யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆருடம் சொல்லுங்களேன். தாமோதரன் உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? இது வரைக்கும் அந்த ஜாதகம் ஜோசியம் இதை மட்டும் தான் தொடாம வச்சிருந்தேன், இப்போ அதையும் வந்து தொடணும் அப்படின்னா இது நியாயமாங்க? எனக்கு வந்து இந்த ஜாதகம் ஜோசியம் அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, அதுதான் உண்மை. அதனால இது வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் தானே தவிர இது வந்து அது சரியில்லை இது தப்பு அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே அடிப்படை அறிவு கூட கிடையாது அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போ நம்ம கிட்ட வந்து இரண்டு ஜாதகங்கள் வந்திருக்கு. அது என்ன ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது, ரெண்டு ஜாதகம் வந்திருக்கு அதை மட்டும் பார்க்குறேனே ஏதோ ஒரு பலன் சொல்கிறேன் அப்படி ஜாலியாக சிரிச்சுட்டு போங்க. இந்த முதல் ஜாதகம், இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செவ்வாய் சுக்கரன் குரு மூணு பேரும் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த செவ்வாய் அங்காரகன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பயங்கரமான துர்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாதோஷம் கூட நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாதோஷம்னு அலறுவாங்க. இப்போ யாரும் அதை பார்க்கறதா தெரியல. அதனால என்ன ஆயிடுச்சு, குரு வந்து அடுத்த வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது. அதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தது. ஆனால் பாருங்க, திடீர்னு செவ்வாய் வந்து அந்த வீட்டிலேருந்து பெயர்ந்து வெளில போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் குருவும் சுக்கரனும் ஒத்துர ஒத்துரு நல்ல பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மறுபடியும் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. என்னன்னா தனலாபம் தானிய லாபம் நல்ல மழை பெய்யறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. இதுல செவ்வாய் மறுபடியும் இடம் பெயர்ந்து சுக்கரன் இருக்க வீட்டுக்குள்ள வரா மாதிரியான ஒரு கோச்சாரம் இருந்ததுங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப வந்து குருவும் சுக்கரனும் ஒரே வீட்டுக்குள்ள வந்து விட்டார்கள். ரெண்டு பேரும் இப்ப நட்பு கிரகமா வேற இருக்கிறதுனால செவ்வாய் இப்ப இந்த ஒன்னாம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால துர்பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் தான் இனிமே வரப்போகிறது. இப்போ சுக்கரனும் குருவும் நட்பு கிரகங்கள் ஆகி ஒரே வீட்டில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே இப்ப அதே வீட்டுக்குள்ள வந்துருது. அதனால பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஜாதகமா இது இருக்குதுங்க. சரி, இப்போ அடுத்த ஜாதகம் பார்க்கலாமா? இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சூரியன் அவனோட வீட்டிலேயே இருக்கான், மற்ற கிரகங்களும் கூடவே இருக்கு. இதுல என்ன ஆயிருக்கு, சனி கிரகம் இப்ப வடக்கேருந்து பெயர்ந்து சூரியனோட வீட்டுக்குள்ள வந்திருக்குங்க. இந்த சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அது அப்படி கிடையாது, சனீஸ்வரன் சாய்ந்த கிரகம் அப்படிதான் அர்த்தமா அது. ஏன்னா எல்லா கோள்கள்லையும் பார்க்கும்போது சனி கிரகம் வந்து அப்படி கொஞ்சம் டில்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்கலாம் கேட்காதீங்க, ஏதோ அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கோவில்களில் நவகிரகம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சனி கிரகத்துக்கு மட்டும் ஒரு காக்கா மாதிரி ஒன்று இருக்கும். எல்லாமே நம்ம ஒரு மெட்டாஃபராக பார்க்கும்போது தான் விஷயம் புரியும். அது என்ன காரணம் அப்படின்னா, இருக்கிற எல்லா கோள்கள்லையும் சனிக்கு மட்டும்தாங்க ஒரு வளையம் இருக்குது. அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆளுங்க வந்து ஒரு காக்காவை அப்படி குறுக்கு அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது சனீஸ்வரன் தான் வந்து அதான் சனி கிரகம் ரொம்ப மெதுவாக சூத்திர கிரகம். இதெல்லாம் அவங்க வந்து எந்த காலத்தில் எந்த யூனிவர்சிட்டியில் அஸ்ட்ரானமி படித்தாங்கலாம் கேட்காதீங்க, ஏதோ அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம். இந்த சனி கிரகம் இப்போ சூரியன் இருக்க வீட்டுக்குள்ளே பெயர்ந்து வந்திருக்குதுங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. என்னென்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஜோசியத்தில். அந்த பொங்கு சனி மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க, பொங்கு சனினா அள்ளி அள்ளி கொடுப்பாரு, மங்கு சனினா எல்லாத்தையும் அழிச்சிருவாரு அப்படின்னு. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியால் கொடுக்கறதோ கெடுக்கிறதோ கிடையாது. நம்ம நல்லது பண்ணி நல்லவங்களாக இருந்தால் சனி அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார். நம்ம கெட்டதே பண்ணிட்டு இருந்தோம்னா துர்பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் கொடுக்கறதும் கெடுக்கிறதும் நம்மளோட செயல்களை பொறுத்து தான் இருக்கே தவிர சனியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நல்லவங்களா இருந்தால் சனி அள்ளி அள்ளி கொடுப்பார், நம்ம கெட்டவங்களா இருந்தால் சனி கெடுப்பார். இதுதான் உண்மை. எல்லா காலங்கள்லையும் நீங்க இந்த ஜாதகம் பார்க்கும்போது இதுதான் நமக்கு தெரியுது. சரி, இப்போ இங்க வந்திருக்க சனி
இந்த தடவை வந்து பொங்கு சனியா தான் வந்திருக்காரு. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட கிரகங்கள் ஒரே வீட்டுக்குள்ளார இருக்குதுங்க. இப்ப சனி அங்க உள்ள வந்து நுழைஞ்ச உடனே மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் இடம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சில கிரகங்கள் எல்லாம் பெயர்ந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுது. அதனால ஒரே வீட்டுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கும்போது எப்படி உச்சத்துல ஒரு பலன் இருக்கணுமோ அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, சனியோட ஆதிக்கம், ஏன்னா சனி இப்ப உச்சத்துல இருக்கு, அதனால மற்ற கிரகங்கள்லாம் நீச்சம் அடையுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இந்த கிரகங்கள்லாம் அவங்களோட பலனை முழுமையா கொடுக்கலை. அதனால பொங்கு சனியா வந்து அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய சனி கிரகம் சூரியனோட வீட்டுக்குள்ள வந்ததுனால வரவேண்டிய பலன்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு கோள்களுடைய நிலைமையை வச்சு இந்த ஜாதகத்துடைய கணிப்பு. சரி, ஜாதகம் ஜோசியம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து அதிமுகவோட தலைமையில் ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு உடன்பாடுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாச காலம் இவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், இவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு போஸ்டர் யுத்தங்கள், அறிக்கை யுத்தங்கள் அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருந்தது. இது வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தி இருந்ததுங்க. தேர்தல் வர நேரத்தில் வந்து கட்சியோட இரு பெரும் தலைவர்களே இந்த மாதிரி பிரிஞ்சு நின்று ஆதரவாளர்கள் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்தலை எப்படி ஒற்றுமையாக சந்திக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தொண்டர்கள் மத்தியில் பரவலாகவே இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நேரத்துக்கு வந்து இந்த சுவர்கள் ரிசர்வ் பண்ணுறது அப்படின்ற வேலையெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவில் பல இடங்களில் இது நடக்கலை. ஆனால் இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை தீர்வு எட்டப்பட்டதுனால தொண்டர்கள் வந்து ரொம்ப ஒரு புத்துணர்வோடு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு உத்வேகம், ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு இது தொண்டர்கள் மத்தியில். அதனால ஏற்கனவே இருந்ததை விட இப்போ வந்து அவங்க இன்னும் உற்சாகத்தோட வேலை செய்வாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இது நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பதிவில் சொல்லியிருந்தது தான், ஆட்சிக்கு இவர் கட்சிக்கு இவர். ஏன்னா 4 வருட காலம் இபிஎஸ் அவர்கள் வந்து திறமையாக ஆட்சி புரிந்திருக்கார். பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா காலத்திலும் எல்லா அரசுகள் மேலேயும் சொல்றது தான், இனி வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கச்ச இபிஎஸ் அவர்களை மாத்திட்டு வேற யாரையாவது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அது மக்களுடைய ஆதரவை பெற்றுத்தருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால இபிஎஸ் அவர்களை மாற்றுவது அப்படின்ற முடிவெடுத்தால் அது தவறான முடிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, கட்சியில பிளவு ஏற்படக்கூடாது, கட்சியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே உறுதியா இருப்பாங்க அப்படின்றதும் நாம நம்புறோம். அதனால பெரிய பிளவு ஏற்படாத வகையில அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயத்தில் கட்சியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரவிருக்கின்றன. அந்த ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க, 11 பேர். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்க போகிறாங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சி மட்டத்தில் இன்னும் பல பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அது பொதுக்குழு கூடி தான் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் ஒரு பில்டப் கொடுத்துப்போமே, நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று. இது வந்து ஒரு சாதாரண விஷயங்க. ஏன்னா கட்சி பிளவுபடக்கூடாதுன்னு 2 பேரும் நினைப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால அப்போ ஒற்றுமையா இருக்கணும்னா என்ன வழினா ஒரே ஒரு வழிதான், அதைத்தான் நாம சொன்னோம். அது எல்லாரும் அந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால வந்து எதை பாரு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் இதெல்லாம் அப்படின்னு நம்ம பில்டப் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. என்ன நடக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. சரி, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் புதிய உத்வேகத்தோடு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் வந்து தண்ணி பிரச்சனை அப்படின்றது பெருமளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தான் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அது நம்மளுடைய சொந்த அனுபவத்திலேருந்தே நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி பற்றியும் ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஏராளமான தொழிற்சாலைகள் இங்கே துவங்கப்பட இருக்கின்றன. அதனால் இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான நிலைமை தான் இருக்கிறது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. மொத்தத்தில் அதிமுகவுக்கு எதிரான கருத்து அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கு நடுநிலை மக்கள் மத்தியில். ஏன்னா எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அப்படின்றது நடுநிலை மக்களோட வாக்குகள் தானே தவிர கட்சி வாக்குகள் கிடையாது. அதை நான் இன்னொரு பதிவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த பக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும்
2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல்களாகட்டும் பஞ்சாயத்து தேர்தல்களாகட்டும் அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான வெற்றியை அவங்களால மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியலை. அதனால பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்களுடைய சாய்ஸ் வேறவாவும் சட்டமன்ற மற்ற பஞ்சாயத்து தேர்தலுக்கு மக்களுடைய சாய்ஸ் வேறவாவும் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து மறுபடியும் உறுதிப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இந்த வியூகம் அமைக்கிற ஐபேக் நிறுவனம் இது வந்து கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த ஐபேக் நிறுவனம் தான் வந்து யாரு வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க கேண்டிடேட் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய செய்திகள் உலவுகின்றன. இது வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம புதுசா நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது அப்படின்றத கட்சி தலைவரா இல்ல மூத்த தலைவர்களா இல்ல வந்து மாவட்ட செயலாளர்களா இவங்க முடிவெடுக்க போறாங்களா இல்ல இந்த ஏஜென்சி முடிவெடுக்க போகுதா? ஏஜென்சி தான் முடிவெடுக்க போகுது அப்படின்னு பேச்சுக்கள் அடிபடுற நிலைமையில அப்போ ஏஜென்சிக்கு முன்னாடி நான் வந்து ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே புரியாத புதிராக இருக்கு. இதுல வந்து கட்சியோட பல மட்டங்களிலும் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி கிட்ட நிர்வாகத்தை கொடுக்கறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது வந்து தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். திமுக தலைமை இதில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அது அவங்க உட்கட்சி விவகாரம். ஆனால் இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் வந்து அவங்க பாட்டுக்கு தனியாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுகின்றது. ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், எதுவாக இருந்தாலும் கட்சி தலைமையோட கன்சல்டேஷன் இல்லாமல் தனியாக யாரும் எந்த விதமான போராட்டமும் நடத்துவது சரியான வழிமுறை அல்ல அப்படின்னு. இதில் கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் நடக்கிறதா வேற கட்சிக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியோட நிர்வாகத்தில் நிறைய இடங்களில் தலையிடுறார் அப்படின்னு ஒரு சலசலப்பும் எழுந்திருக்கு. அதனால தான் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் கூட கட்சியை விட்டு வெளில போனார். ஆனால் அவர் கட்சியை விட்டு நான் வெளில போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார், அது வேற விஷயம். இது இன்னும் பல மட்டங்களிலும் எதிரொலிக்கும். எப்போன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நெருங்குற சமயத்தில் சீட்டு கேட்டு கிடைக்காத பட்சத்தில் இது ஒன்றும் பெருசாக வெடிக்கும். எப்பவுமே தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியில் குழப்பம் வர்றது அப்படின்றது வந்து வெற்றி வாய்ப்பை பெருசாக பாதிக்கும். இதை வந்து திமுக தலைவர் புரிஞ்சுக்கணும். திமுக அப்படின்றது வந்து இத்தனை ஆண்டுகளாக தொண்டர்களை அடிப்படையாக வச்சு வளர்ந்த ஒரு கட்சிங்க அது. அதிமுக திமுக ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதுலேயும் திமுக வந்து அடிமட்ட தொண்டர்கள் பல லட்சக்கணக்கான பேர் உருவாக்கின ஒரு கட்சி அது. திமுக ஆரம்பித்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசக சாலை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தொண்டர்களை கவர்ந்த தலைவர்கள் இருந்த கட்சி அது. இப்படி தொண்டர்களை மட்டுமே நம்பியிருந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்சியை நம்பி இருக்கு அப்படின்னும் போது இது கட்சியிலேயே பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி ஆதரவாளர்கள் சில பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கிண்டல் பண்ணி ட்வீட் போடுறது அப்படின்றதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, இதை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்தணும். ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயத்தில் கட்சிக்குள்ளேயே கட்சியோட ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்களே கட்சியோட ஒரு தலைவரை பற்றி இந்த மாதிரி கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் கட்சியோட செல்வாக்கை தான் குறைக்குமே தவிர அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த கட்சியைத்தான் அது வந்து பாதிக்கும். இதை புரிஞ்சு நடந்துக்கணும். கட்சி தலைமை இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இனியோ இன்றைக்கு காலகட்டத்தில் அதிமுகவோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இணைந்த கைகள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்ததுனால அதே சமயத்தில் திமுகவோட கரம் கொஞ்சம் தாழ்ந்திருக்கிறது. ஏன்னா உட்கட்சி குழப்பங்கள் உடனடியாக தலையிட்டு இதெல்லாம் சரிப்படுத்தலைன்னா தேர்தல் சமயத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.